ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தது மேல்நோக்கு நாள் பத்தி பார்த்தோம் இல்லையா ஜோதிட ரீதியா மேல் நோக்கு நாள் எந்தெந்த நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் இந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் நட்சத்திர பிரகாரம் தான் வரதே தெரிந்து கொண்டோம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா கீழ் நோக்கு நாள்னு சொல்லுவா அதாவது கேலண்டர்ல பஞ்சாங்கங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு கீழ் நோக்கு நாள் எந்தெந்த நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி ஆகிய இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு நாளாக சொல்லப்படுறது சரி இதுக்கெல்லாம் எது நல்லது கிணறு வெட்டுறது அது மாதிரி குளம் இந்த குளத்துக்காக தூர்வாரது குளம் வெட்டுறது இதெல்லாம் நல்லது மாதிரி புதையல் சரி புதையல்லாம் எடுப்போம் புதையலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறது அது மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கறது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா தோட்டத்துறவுக்கெல்லாம் வேலி போடுறது ஃபென்சிங் போடுறது அது மாதிரி கிரகப்பிரவேசம் நிறைய பேர் கீழ் நோக்கு நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணப்படாது தான் கிர கிடையாது பஞ்சாங்கம் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு கிரகப்பிரவேசம் தாராளமாக அந்த நாளில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கணிதம் அதோ ஒரு விஷயத்தை வந்து படிக்கிறது அதான் பழைய முறை அறிவியல்கள் கணிதங்கள் பழைய முறை விஷயங்கள்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உத்தமமாக இருக்குதுன்னு பஞ்சாங்கங்கள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அதை பற்றி வேண்டியதில்லை கீழ்நோக்கு நாள்னு இதெல்லாம் செய்யலாம் இந்த நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப உகந்ததா இருக்குன்னு இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல மேல்நோக்கு நாள் பற்றிய ஏற்கனவே நிகழ்ச்சியில பார்த்தோம் அடுத்தது கீழ்நோக்கு நாள்னா என்ன இது பேர் என்ன அதோ முக நட்சத்திரம்னு பேரு மேல்நோக்கு நாளுக்கு ஊர்துவ நட்சத்திரம்னு பேரு இது மாதிரி சமமா இருக்கக்கூடிய திருமுக நட்சத்திரம்னு சொல்லுவா அதை வரக்கூடிய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம் ஜோதிட ரீதியான சூக்ஷமங்களை தெரிந்து கொள்ள போறோம்